இன்றைக்கி ஆன்மீகத்தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஒரு காரியங்கள் நடக்கணும் அந்த காரியம் நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு காரியம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த காரியத்தை மேலெழுதிட்டு கீழே வந்து உங்களுக்கு பிடித்தமான சுவாமி நாமத்தை வந்து தொடர்ந்து எழுத ஆரம்பிங்க சுவாமி நாமத்தை முருகாசரணம் முருகாசரணம் இல்லைன்னா ஸ்ரீராமஜெயம் அல்லது கிருஷ்ணா 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 குருவாயிருப்பா குருவாயிருப்பா நாராயணா நாராயணா உங்களுக்கு பிடித்த சுவாமியினுடைய பேர்களை முழுசாக எழுத ஆரம்பிங்க எழுத ஆரம்பித்து அந்த பேப்பரை நீங்கள் என்ன பண்ணணும் அதில் ஃபுல்லாக எழுதினதுக்கப்புறம் அந்த பேப்பரை வந்து நீங்கள் மடித்து அதை அழகாக மாலையாக கோர்த்து சுவாமியினுடைய திருப்பாதத்தில் வைங்க சார் இது எப்படி சார் அப்படின்னு சொன்னால் ஆமாம் அதாவது விஞ்ஞானபூர்வமாக பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அதாவது ரைட்டிங் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டிங் மேஜிக் அப்படின்னா ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை பார்த்து படித்து மனசில் ஏற்றி அது செயல்படுத்துறதை விட எழுதும்போது இன்னும் அதுக்கு வேகமாக சப்கான்ஷியஸ் மைண்டில் போகும் அது அவர்களுக்கு சீக்கிரமாக செயல்படுத்த ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாள் நீங்கள் உங்கள் சின்ன வயசில் பண்ணியிருப்பீங்க ஒரு விஷயத்தை எழுதும்போது சீக்கிரமாக அது உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும் ஒரு விஷயத்தை எழுதும்போது இன்னும் அனுபவப்பூர்வமாக அவங்களுக்கு சீக்கிரம் பதியும் அந்த எழுத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டுன்னு சொல்லுவாள் இது வந்து ரைட்டிங் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாள் எழுத்தில் இருக்கக்கூடிய அதிசயம் இந்த எழுத்தில் இருக்கக்கூடிய அதிசயம் உங்களுக்குள்ளே போய் ஆழ்ந்த சிந்தனை கொடுத்து அதுவும் தெய்வீக நாமங்க இருக்கும்போது இன்னும் அப்சல்யூட்டாக அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் ஸ்ரீராம ஜெயத்தை எழுத சொன்னாங்க சுவாமியினுடைய நாமத்தை எழுத சொன்னாங்க இது மனசில் போய் பதியும் நம்மளுடைய பெரிய மாற்றத்துக்கு கொடுக்கும் நம்மளுடைய இந்துத்துவால் சொன்ன எல்லா விஷயங்களும் பார்த்துட்டேன்னா நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கும் மாற்றத்துக்கும் தரக்கூடிய அற்புதமான விஷயங்கள் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க இதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துவோம் நிறையா பேருக்கு இதை சொல்லிக் கொடுப்போம் தெரியாத வாழ்க்கை புரிய வைப்போம் நம்ம அப்படி சொல்லும் பொழுது நம்மளுடைய கலாச்சாரங்களில் நம்ம கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் அவங்களுக்கு ஒரு பெரிய சிஸ்டமேட்டிக்கான லைஃபுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் ஆக நீங்கள் இன்னைக்கு இந்த ரைட்டிங் மேஜிக் எழுத்தில் இருக்கக்கூடிய அதிசயத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான விஷயம் நீங்கள் என்ன நடத்தணும் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களா பாசிட்டிவான விஷயங்கள் தாங்க நீங்கள் எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எழுதிட்டு கீழே நீங்கள் அழகாக சுவாமியினுடைய நாமத்தை எழுதிப்பட்டு அதை வந்து மாலையாக சாத்துங்க எப்போ சார் அது சாத்துறது உங்களுடைய அந்த சுவாமியினுடைய விசேஷ நாட்கள் உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு இது பண்ணி பாருங்கள் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் அப்படி இல்லைனா அந்த சுவாமிக்கு விசேஷமான வாரங்கள்னு சொல்லுவோம் முருகப்பெருமானா செவ்வாய்க்கிழமை அதே போன்று பார்த்துட்டோம்னா மகாவிஷ்ணுனா சனிக்கிழமை இப்படி சுவாமிக்கு உண்டான விசேஷ தினங்களில் நீங்கள் இதை வழிபட்டு பார்த்து சுவாமிக்கு மாலையாக போடுங்கள் கோயிலில் போடணுமா வீட்டில் போடணுமா உங்களுடைய சௌகரியம் அசௌகரியம் பார்த்துக்கோங்க ஒரு வேளை வெளிநாட்டில் இருக்கலாம் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டிலேயே சுவாமிக்கு மாலையாக மாட்டுங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் கோயில் இருக்குது தாராளமாக கோயிலில் போய் சுவாமிக்கு சாத்துங்க சுவாமினுடைய பாதத்தில் போடுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம் நடக்கும் மிராக்கள் வந்து மற்றவங்களுக்கு தான் மிராக்களா இல்லை நமக்கும் ஏற்படும் இதை செய்து பாருங்கள் இன்றைக்கி பெரிய பலன்களை கொடுக்கும் இதே போன்று மூன்றாம் தேதி இது போன்ற பல்வேறு விஷயங்கள் உங்களுக்காக தெரியணும் நானும் ஆன்மீகத்தை கற்றுக்கணும் நானும் பல விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அற்புதமான வேதாந்த வகுப்பு இதில் நானும் பதிவு பண்ணிக்கணும்னு நினச்சிருக்குறவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அதிசயம் மாற்றமும் பார்க்க முடியும் இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான விஷயம் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன வெற்றி வேல் முருகனுக்கு வேல்முருகனு நன்றி